ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துட்டோம். மறக்காம டைம் இருக்கும், மறக்க அந்த பிளேலிஸ்ட் ஆர் பாசிபிலி கீழே இருக்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்ப லிங்க் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த காட் ஆஃப் ஆர் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா வந்து பிஎஸ்பி அண்ட் பிஎஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த கேம் வந்து ரொம்ப சிம்பிளான கேம், செம்ம ஈஸியாக இருக்கும், கேம் பிளேலாம் ரொம்பவே சிமிலராக இருக்கும். பட் இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்கும். மற்ற கேம் ஸ்டோரி கொடுக்காத ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் வந்து சொல்லுவாங்க. நம்ம காட் ஆஃப் ஆர் கிரியேட்டர்ஸோட பேக் ஸ்டோரி, அவரோட ஆர்ஜின், அவரோட ஹிஸ்டரி சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ எத்தனை பேர் இந்த காட் ஆஃப் ஆர் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா வந்து விளையாடிருக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ரொம்ப பேசாமல் வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கேம் எங்கே ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் ஆர் ஒன்ல நம்ம கிரேட்டோஸ் வந்து ஏரிஸை டிஃபீட் பண்ணிட்டு அவரோட த்ரோன்ல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பாரு. பட் என்னதான் நம்ம கிரேட்டோஸ் வந்து இப்போதைக்கு காட் ஆஃப் வார், அது ஒரு காடா மாறி இருந்தாலும் அவரோட அந்த பழைய நினைவுகள் ஒரு கெட்ட கனவு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்ப வந்து போகுது. ஸோ இந்த டைம் அவரோட வழக்கமான கெட்ட கனவுகளை தவிர்த்து வேற புது விஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் மைண்ட்ல வருது. அதுல ரெண்டு சின்ன பசங்க சண்டை போடுற மாதிரியும் ஒரு வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட் ஆஃப் வார் ஐ மீன் கிரேட்டோஸ் வந்து கூப்பிடுற மாதிரியும் காப்பாத்துன்னு சொல்லி கதற மாதிரியும் பார்த்தீங்கன்னா விஷன்ஸ் வருது. ஸோ இது என்ன விஷன்ஸ், இதை தேடி நான் போக போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை நோக்கி வந்து போறாரு. அவரோட டேடல் நம்ம கிரேட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா போசைடனோட இருப்பிடத்துக்கு வந்து கூட்டிட்டு போகுது. அவரோட இருப்பிடம் அஃப்கோர்ஸ் நம்ம அட்லாண்டிஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா போயிட்டு இருக்காரு. ஸோ போற வழியில் நம்ம அத்தினா வந்து நம்ம காட் ஆஃப் கிரேட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வான் பண்றாங்க, உன்னோட தேடலை இதோட நிறுத்திக்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும் போது நம்ம கிரேட்டோஸ் வந்து நீ என்னோட விஷன்ஸ் என்னோட கெட்ட கனவுல இருந்து நீக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த, நீ நீக்கல, பட் இப்போ வர இந்த கெட்ட கனவுகளை என்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க முடியும், நானே என்ன பார்த்துக்கிறேன்னு சொல்லி வந்து அங்கே வந்து கிளம்புறாரு. போற வழியில் ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர், அதாவது நம்ம போசைனோட ஸ்கில்லா அப்படின்னு சொல்ற ஒரு மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா போட்டையும் வந்து அட்டாக் பண்ணுது. நம்ம கிரேட்டோஸ் எப்படியோ ஜம்ப் பண்ணி இந்த ஓரமாக பக்கம் வந்து அந்த மான்ஸ்டரை போட்டு சமண்ட் அடிக்கிறாங்க. அந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அடித்தாங்காம அங்கே ஓடி போயிடுது. ஸோ இப்போதைக்கு அட்லாண்டிஸ் வந்த நம்ம கிரேட்டோஸ் ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறாரு. அவர் பார்த்த மொதல் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த டொமைன் ஆஃப் டெத், ஆர் அந்த டொமைன் ஆஃப் டெத்துக்கு போகிற வழி இருக்கு அந்த கேட். அந்த கேட்டை யாராலுமே பார்த்தீங்கன்னா ரீச்சே பண்ண முடியாது, அதுக்கு தேவையான கீயை யாராலுமே பார்த்தீங்கன்னா கண்டு பிடிக்க முடியாது. அதை பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த அட்லாண்டிஸ் நம்ம போசைனோட டெம்பிளுக்குள்ளே போகிறாரு. ஸோ போகிற ஒவ்வொரு தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்திருக்கு. அவரோட அம்மா அவர் கண் முன்னாடியே பார்த்தீங்கன்னா படுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம் நம்ம கிரேட்டோஸ் வந்து இதை நம்பவே இல்லை, திருப்பியும் கடவுள் என் கூட விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் போது இந்த பக்கம் அவரோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுலாம் இல்லை, நீ பார்க்குறது நிஜம் தான், நான் தான் உன வர வச்சேன், உன்னோட அப்பா என்னை இங்கே கொண்டு வந்து அடைச்சி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிரேட்டோஸ்க்கு ஒரே ஷாக்கு, என்னோட அப்பாவா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அதை மறுத்துட்டு இவரோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நீ உன்னோட பிரதரை காப்பாற்றி ஆகணும், உன்னோட தம்பி இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கிரேட்டோஸ்க்கு ஒரே ஷாக், அவரோட மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து போது டக்குன்னு டிமோஸ் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. எஸ் அவனும் உயிரோட தான் இருக்கான், ஒலிம்பியன்ஸ் அவனை கடத்தி கொண்டு போய் இந்த மாதிரி சாவோட எல்லையில் அடைச்சி வச்சிருக்காங்க, நீ அவனை காப்பாற்றணும்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கிரேட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த என்கிட்ட மறைச்சிங்க, அவன் செத்துடுறதா தான் என்கிட்ட சொன்னீங்க, இப்போ நான் இதை திருப்பி போய் சொல்கிறீங்களா சொல்லி கேட்கும்போது அவரோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட அப்பா தான் அப்படி என்ன சொல்ல வேணாம்னு சொன்னார், அப்பா அப்பான்னு சொல்கிறீங்களா யார் என்னோட அப்பான்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் அவரோட அம்மா பார்த்தீங்கன்னா அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு நம்ம கிரேட்டோஸ் மட்டுமே கேட்குற மாதிரி அவரோட காது கிட்ட போய் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கேட்கல, பட் அவரோட வாயை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க அஃப்கோர்ஸ் யாருன்னு. உங்களுக்கு கிரேட்டோஸோட அப்பா யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். அப்படி தெரியாதவங்க என்னோட ப்ரீவியஸ் அந்த காட் ஆஃப் வார் ஸ்டோரிஸ்லாம் செக் பண்ணி பாருங்க, மறுநாள் மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட்டோஸ் கிட்ட சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஒரு விசித்திரமான உருவமாக மாறுறாங்க. இதுதான் நான் உங்களோட அம்மாக்கு கொடுக்கப்பட்ட சாபம். ஸோ இந்த மாதிரி மாறிட்ட அப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம கிரேட்டோஸ் வந்து அடிச்சு நொறுக்கிறாரு. சாவர தருணத்தில் அவரோட அம்மா கலிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்களோட நார்மல் ஃபார்முக்கே மாறி எனக்கு சாம விமோசனம் வந்து கிடச்சிச்சு, நான் இனிமேல் ஃப்ரீயாக இருப்பேன், நீ மறக்காமல் உன்னோட தம்பியை போய் காப்பாத்து, அவன் சாவளோ எல்லையில் இருக்கான் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. நம்ம கிரேட்டோஸ் இப்போதைக்கு அவரோட தம்பி டிமோசத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. இந்த டெம்ப்ளேட் வரும்போது நம்ம பொசைடன் அனுப்பி வச்ச அந்த மான்ஸ்டர் ஸ்கில்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட்டோஸை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்குது. இந்த இடத்துல நம்ம பொசைடன் வந்து பார்த்தீங்கன்னா தேரா அப்படின்னு சொல்கிற ஒரு டைட்டனை வந்து தங்கியில் வந்து அடைச்சி வச்சிருக்காரு. ஸோ டேரக்டாக நம்ம கிரேட்டோஸ் வந்து தேரா மீட் பண்ணுறாங்க. தேரா வந்து தன்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கிரேட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு உன்னை காப்பாற்றணும், நான் என்னோட தம்பி தங்கி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேரா வந்து நீ என்னை காப்பாற்றலனா ரெண்டு பேருமே இதயத்தில் இறந்து போயிடும், நீ இன்னும் என்னை சும்மா காப்பாற்ற வேணாம், நீ என்னை காப்பாற்றினா என்னோட சக்தியில் பாதி உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கிரேட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீல் தானே அப்படின்னு சொல்லி அவரை வந்து காப்பாற்றுறாங்க. காப்பாற்ற உடனே நம்ம தேரா இந்த மொத்த இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி தெருக்கி
தூக்கி விடுறாங்க. ஏன்னா அவ்வளோ நாள் அட்லாண்டிஸ் கீழே வந்து அடிக்கப்பட்டுறாங்கல்ல. ஸோ அந்த அட்லாண்டிஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மூழ்கிற நிலைமையில போகுது. பட் இதை பற்றி எதுவுமே கண்டுக்காம நம்ம கிரேட்டஸ் வெளில வராரு. வெளியில் வந்தோடனே அங்கே ஒரு அத்தினா சிலையை பார்க்குறாரு. அத்தினா வந்து கத்தி கூப்பிட்டு டீமஸ் சொன்ன தம்பி இதெல்லாத்தையும் என்கிட்ட ஏன் மறைச்சிங்க சொல்லி பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. நம்ம தம்பி உயிரோட தான் இருக்கான், அவனை நானே காப்பாற்றணும் சொல்லி திரும்பும்போது நம்ம அத்தினா வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட கோபம் கண்ணை மறைச்சிட்டு இருக்கு, நீ திரும்பணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அந்த அத்தினோட சிலை அடிச்சு நொறுக்கிட்டு அதே கோத்தோட வெளியில் வராரு. வெளியில் வந்து பார்க்கும்போது அந்த ஸ்பார்டன் வாரியர்ஸ்லாம் நாலஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா அடிச்சு வீழ்த்தப்பட்டிருக்காங்க. ஒருத்த மட்டும் உயிரோட இருக்கான். அவன் வந்து ஒரு பொண்ணு எங்களை வந்து அடித்து சாப்பிட்டுட்டு போயிட்டான், எவ்வளோ கேட்டால் நான் வந்து உண்மையை சொல்லலை, பட் அவன் ஏதோ மண்டே ஓட்டை பற்றி பேசிட்டு இருக்கான். மண்டே ஓட்டை இருந்தால் தான் நீ உள்ளே போக முடியும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறந்து போயிட்டான். நம்ம கிரேடோஸுக்கு என்ன சொல்கிறான்னு சொல்லி சுத்தமாக புரியல. ஸோ வெளியில் வரான், திருப்பி அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்பார்டன் வாரியர்ஸை அடிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். அந்த ஸ்பார்டன் கிட்ட கேட்கும்போது அவள் எவ்வளோ அடிச்சு நான் வந்து உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறான். ஸோ இவ யார் விசித்திரமான உருவம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேடோஸ் வந்து முன்னோக்கி போயிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த கிழமை வெட்டியான பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறான். ஸோ வெட்டியான் வந்து நம்ம கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டா அப்படின்னு நம்ம கிரேடோஸை கூப்பிட்டு நீ என்னதான் சாதாரண மனுஷனாக இருந்தாலும் ஏரிஸை கொண்டு இருந்தாலும் கடவுள் உன் மேலே இறக்கப்பட்டு உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சுருக்காங்க. பட் நீ அவங்கள வந்து எதிர்த்து நிற்கிற, இது தப்பான விஷயம், கடவுளுக்கு நீ வந்து மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேடோஸ் யாருக்கும் நான் வந்து மரியாதை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் நான் வந்து கடமைப்படவும் இல்லை, அப்படி நான் மரியாதை செலுத்தி தான் ஆகணும்னா அந்த கடவுள் பொசிஷனை அவங்களே எடுத்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுகிறாரு. நம்ம வெட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ தான் போராடி பார்த்தாலும் வந்து சேர்ற இடம் இதுதான் சொல்லி சவக்குழியை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. நம்ம கிரேடோஸ் டீமோஸை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்னை யாராலுமே அசைக்க முடியாது சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடாரு. ஸோ போகிற வழியில் திருப்பி அந்த விசித்திரமான பறவை மாதிரி இருக்க உருவத்தை வந்து பார்க்குறாரு. அவரோட பேர் தான் ஏரியனிஸ். ஸோ அவள் வந்து ஒவ்வொரு ஸ்பாட்டன் வரையறான் அடிச்சு கொண்டு கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டாக எங்கேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கான். கரெக்டாக நம்ம பின்னாடி நிற்கும் போது நீ தானே அது, என்னோட அப்பா உன்னை வந்து கொண்டு கூப்பிட்டு வர சொன்னதை சொல்லி பெருமையாக சண்டைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏரியனிஸ் யாரோட பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் டெத்தான தானட்டோஸோட பொண்ணு. தானட்டோஸ் காட் ஆஃப் டெத்னா அப்போ ஹேடிஸ் யார் நீங்கள் கேட்டிங்கன்னா வெல் அவர் வந்து காட் ஆஃப் அண்டர் வேர்ல்ட், அவர் வந்து நரகத்தோட அரசன், இவர் வந்து பார்த்தீங்கன்னா இறப்போட அரசன், அவர் காட் ஆஃப் டெத்னு சொல்ல முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், நம்ம தானோஸ்ங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த தானட்டோஸ் அப்படிங்கிற பேரில் தான் டிரைவ் பண்ணியிருக்காரு ஸ்டான்லி. ஏன்டா ரெண்டுத்துக்கு ஏதாவது ரீசன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம தானட்டோஸ் காட் ஆஃப் டெத்து. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தானோஸ்க்கு டெத்துனா ரொம்பவே பிடிக்கும், ஐ மீன் லிட்டரலாக டெத்துனா ரொம்பவே பிடிக்கும். அந்த பொண்ணு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் டெத்துங்கிறது. அதையும் தாண்டி அவரும் கிட்டத்தட்ட காட் ஆஃப் டெத்து தானே, எல்லாரையும் போட்டு தட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ நம்ம ஸ்டான்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரீக் மித்தாலஜியில் இருக்க அந்த தானட்டோஸ்ல தான் பார்த்தீங்கன்னா தானோஸ் அப்படிங்கிற பேர் வந்து டிரைவ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட் கேமுக்கு நடுவில். இந்த பக்கம் நம்ம காட் ஆஃப் வார் ஏர்னிஸ் போட்டு போர்ட்டி எடுக்க ஏர்னிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவாய் மாதிரி அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாங்க. பட் இருந்தாலும் எங்கே போனால் நான் அவனை விட மாட்டேன்னு சொல்லி பின்னாடியே துரத்திட்டு போகிறாரு. அவர் டேரெக்டாக நம்ம கிரேட்டோஸை ஸ்பாட்டாவில் போய் சேர்த்துடுறான். ஸோ ஸ்பாட்டாவில் இப்போதைக்கு நம்ம காட் ஆஃப் வாரான கிரேட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக வந்து கொண்டாடப்படுறாரு. ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் கடவுளே கொண்டு இருக்கான், அதுவும் அவன் ஒரு ஸ்பாட்டுனா அஃப்கோர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுவாங்க. கொண்டாட்டத்துக்கு நடுவில் நம்ம கிரேட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பழைய வீட்டுக்கிட்ட போகிறாரு. அப்போ அவரோட பழைய நினைவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பி வருது. ஸோ அந்த இடத்துல நம்ம கிரேட்டோஸும் அவரோட தம்பி டீமஸும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை பயிற்சியை வந்து பேத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ திடீர்னு ஒரு நெருப்பு அம்பு மழை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொழியுது. அந்த ஸ்பாட்டில் எல்லா சின்ன மக்களும் இன்னசென்ட் சிவிலியன்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருக்காங்க. இப்போ குதிரையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வராங்க. ரெண்டு பேர் யாருன்னு சொல்லி நம்ம கிரேட்டோஸுக்கு வந்து தெரியாது. பட் நம்மளுக்கு தெரியும் ஒன்று ஏரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்தீனா. ஸோ ஏன் இப்படி வராங்க நீங்கள் கேட்டிங்கன்னா ஆரக்கிள் வந்து இந்த ஒலிம்பியனோட சாவி எல்லாமே டைட்டன் கையில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே ஒலிம்பியன் காட்ஸ் எல்லாமே அந்த டைட்டன்ஸை அடக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஆரக்கிள் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸால் கொல்லப்படலைனாலும் உடம்புல மச்சம் டாட்டூ இருக்க ஒரு மனுஷனால் நீங்கள் வந்து கொல்லப்படுவீங்க, சாதாரண மோட்டலால் கொல்லப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்த ஸ்பாட்டா நகரத்திலேயே டாட்டூவோட இருக்குது, அதை வந்து பிறக்கும் போதே ஒரு மச்சத்தோட பிறகு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட்டர்ஸோட தம்பி டீமோஸ். ஸோ கண்டிப்பாக அவனால் தான் இந்த மாதிரி ஒலிம்பியனுக்கு சாவு வரும்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஏரிஸ் வந்து அந்த டீமஸையும் கடத்தி கொண்டு போய் ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணுறான். அவனை தடுக்க வந்த நம்ம கிரேடர்ஸ்க்கு ஒரே குத்து மூஞ்சில் ஒரு கோடு வந்துச்சு. ஏரிஸ் கிரேடர்ஸையும் பார்த்தீங்கன்னா கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். பட் இருந்தாலும் அத்தினா அவனை தடுத்து இவன் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை, அவனை உயிரோடு விட்டுட்டு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போகிறாங்க. போகும்போதே நம்ம அத்தினா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்து கிரேடர்ஸ் கிட்ட என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறாங்க. கிரேடர்ஸுக்கு செம்ம கோபம், அதே மாதிரி டீமஸுக்கும் செம்ம கோபம். பட் இருந்தாலும் ரெண்டு பேருமே சின்ன பசங்க, யாராலையும் அதை வந்து வெளிப்படுத்த முடியல. ஸோ இந்த மாதிரி அந்த நினைவுகள்லாம் மனசுலேயே ஏற்றுக்கிட்டு நான் கண்டிப்பாக காப்பாற்றியே அவன் டீமோஸும் சொல்லி முன்னோக்கி போகிறாரு. டைரெக்டாக நம்ம ஏரிஸோட டெம்பிளுக்கு வந்து வேணால் போகிறாரு. அந்த இடத்துல இருக்க எல்லா ஸ்பாட்டன்ஸும் அந்த டெம்பிளாக நம்ம காட் ஆஃப் ஆர் கிரேட்டோஸ்க்கு ஏதோ மாதிரி பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த டெம்பிளுக்குள்ளே போனால் நம்ம கிரேட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறாரு. அந்த கண்ணாடியில் தன்னைத்தானே சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாரு. பட் அந்த சின்ன வயசு பையன் என்ன காடில் இருந்தானோ தெரியல, பொசுக்குன்னு நம்ம கிரேட்டோஸை போட்டு போட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். டே நான் காடே வந்து போட்டி எடுக்கிறோம்டா, நீ இந்த அம்மா டூண்டு பையன் என்னையே அடிக்கிறேன்னு சொல்லி அந்த சின்ன பையனை முடிச்சு
அந்த கண்ணாடிக்குள்ளேயே திருப்பி அனுப்ப ட்ரை பண்ணுறான். பட் இருந்தாலும் அவன் வந்து உள்ளே போக மாட்டான்னு சொல்லி இடம் பிடிக்க கிரேட்டோஸ் அப்போ சாவிடான்னு சொல்லி அந்த கண்ணாடியிலே அவரோட முகத்தை இடித்து அந்த கண்ணாடியை உடச்சு நொறுக்கிறாரு. அப்போ தான் தெரிய வருது அந்த கண்ணாடி எலும்பு கூடு, அதாவது ஒரு மண்டையோட மண்டை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்போ தான் நம்ம கிரேட்டோஸ்க்கு எல்லாமே புரியுது, இந்த மண்டையோட தான் அவங்க வந்து சொன்னாங்களோ, அப்போ இதுதான் சாவோட எல்லா கதவை ஓப்பன் பண்ணுற சாவியாக இருக்கணும். ஸோ திரும்பி நான் அட்லாண்டிஸ் வந்து போகணும்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எரிமலை குழம்பு அவரோட பாதையை வந்து மறைச்சிட்டு இருக்கு. அப்போ தான் அந்த இடத்துல மிடாஸை மீட் பண்ணுறாரு. மிடாஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா அவரோட கதையை நிறைய சின்ன வயசில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பேராசை பிடிச்ச கிங்கு கடவுள்கிட்ட தான் தொடர்ந்து எல்லாமே பொண்ணாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து கேட்பாரு. அண்ட் அதே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சாபமாக மாறிடும், அவரால் வந்து சாகவும் முடியாது, அவர் தோற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொன் அதாவது கோல்டாக மாறிட்டு இருக்கும். கரெக்டாக வந்து சிக்கனடான்னு சொல்லி நம்ம மிடாஸை தூக்கி போட்டு அந்த எரிமலை குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிடுறாரு. அந்த எரிமலை குழம்பு எல்லாமே வந்து கோல்டாக மாறி அது மேலே ஏறி நடந்து அப்படியே ஒரு ஷிப்பை பிடிச்சி அட்லாண்டிஸ்க்கு போய் சேர்றாரு. அந்த இடத்துல அட்லாண்டிஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூழ்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு சூழலை மாட்டி டேரெக்டாக அட்லாண்டிஸோட மைய பகுதியில் போய் விழுந்துடுறாரு. அந்த இடத்துல விழுந்து கிடந்த நம்ம பொசைனோட தலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேட்டோஸ் கிட்ட வந்து பேசுது, நீ என்னோட அட்லாண்டிஸனோட ராஜ்யத்தை சரிச்சிட்டேன், இனிமே உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நான் சும்மா விட மாட்டேன், உன்னோட சாவி ஏன் கையில் தான் அப்படின்னு சொல்கிறாரு. வெல் யாரோட சாவி யார் கையிலன்னு சொல்லி காட் ஆஃப் ஆர் 3 விளையாடி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கி போகும்போது அதில் திருப்பி நம்ம அத்தினோட சிலை வந்து பார்க்குறாரு. அந்த அத்தினோட சிலை இப்போவும் நீ வந்து திரும்பி போகலாம், நீ வந்து செய்கிறது ரொம்பவே தப்பு, கடவுள் எது செஞ்சாலும் அவன் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போது நம்ம கிரேட்டோஸ் கடவுள் கடவுள்னு பேசுறீங்க, அவங்க எல்லாமே எனக்கு வந்து தப்பு தான் செஞ்சுட்டு இருக்காங்க, டீமோஸ் அடைச்சி வச்சிருக்காங்க, என் தம்பி நான் வந்து காப்பாற்றாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தினா வந்து வெல் உன்னோட தம்பி டீமோஸால் ஒலிம்பியன்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆபத்து வர வேண்டியிருந்துச்சு, அந்த ஒரு காரணத்தினால தான் கடவுள்கள் எல்லாமே அவனை வந்து அடைச்சி வச்சிருக்காங்க, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டங்குன்னு மைண்டில் பெல் அடிக்குது. இதே தானே அந்த ஒரு உருவமும் சொல்லிச்சு, அப்போ ரெண்டு பேரும் ஒரு ஆள் தானா, அத்தினா நீ அங்கத்தில் தான் இருந்தியா, எதுக்கு எனக்கு உதவி செய்யலை, எதுக்கு என்னோட தம்பிக்கு உதவி செய்யலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நான் வந்து அங்கே வந்தது உன்னோட தம்பியை காப்பாற்றல, உன்னை காப்பாற்ற அந்த வேலையை நான் நல்லா செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பேசினாலும் சரி என்னோட தம்பி நானே காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ கிளம்பி டேரெக்டாக அந்த சாவோட எல்லா கதவுல இருக்க அந்த கீ ஹோலில் அந்த ஸ்கல்லை வைக்கும்போது கரெக்டாக ஒரு பாத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதில் கிளம்பி கரெக்டாக நம்ம சாவோட எல்லா கதவை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி நம்ம தானடோஸ் காட் ஆஃப் டெத் அவரோட ராஜ்யத்துக்கு பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிறாரு. ஸோ அங்கே இருக்க அவரோட அரண்மனைக்குள்ளே புகுந்து நம்ம டீமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து காப்பாற்றுறாரு. ஸோ காப்பாற்றப்பட்ட அந்த டீமோஸ் வந்து தேங்க்யூ சொல்லாமல் தக்காளி என்ன நீ அவன் தூக்கிட்டு போகிற வரைக்கும் என்னடா வேடிக்கை பார்த்துன்னு சொல்லி சமோசண்டை போடுறாரு. கிரேட்டோஸ் வந்து அவரோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு அடி கூட அடிக்கல, ஐ மீன் நீங்கள் அடிப்பீங்க பட் டீமோஸ் அடிக்கிற எல்லா அடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட்டோஸ் வந்து வாங்குறாரு. ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற அந்த மிகப்பெரிய சண்டையில் அடித்தது ஒன்லி டீமோஸ் தான், அடி வாங்கினது தான் நம்ம கிரேட்டோஸ், ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த அளவுக்கு டீமோஸ் வந்து கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி வந்து நம்ம டானடோஸ் வந்து டீமோஸ் அழகா தூக்கிட்டு அங்கே போயிடுறாரு. போகும்போதே திரும்பி பார்த்துக்கிட்டு நீ என்னோட பொண்ணை கொண்ண அதுக்கு நீ எப்படி இனிமேல் கஷ்டப்படுறான்னு மட்டும் பாரு சொல்லி அங்கே குதிச்சு டேரக்டாக எஸ்கேப் போயிடுறாரு. ஸோ அவரை பின்னோக்கி தன்னால் நடக்க முடியலனாலும் டீமோஸை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவரும் குதிச்சு டேரக்டாக தற்கொலைகள் எல்லாம் நடக்கிற ஒரு மிகப்பெரிய கிளிஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர்றாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம டானடோஸ் சொன்னது உண்மைதான் போல, பட் அன்னைக்கு நடந்த விஷயம் தான் மாறி நடந்துச்சு, நம்ம ஏரிஸ் டீமோஸ் தூக்கி வந்துட்டான் பட் ஆக்சுவலா ஒலிம்பியனை கொல்ல போறது நீ தானே கிரேட்டோஸ், இனிமே அது நடக்காதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த பக்கம் கிரேட்டோஸும் டீமோஸும் ஒன்னா சேர்ந்து நம்ம டானடோஸ் வந்து டிஃபீட் பண்றாங்க. டானடோஸ் ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரா மாறி நம்ம டீமோஸ தூக்கி சவத்துல அடிச்சிடறாரு. இதுல செம்ம காண்டனா நம்ம கிரேட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா தேரோட மொத்த பவரையும் ஒன்னா யூஸ் பண்ணி நம்ம டானடோஸ அடி பொல பொலன்னு பொழுகிறாரு. ஃபைனலா அவர் கத்தியில இருக்க மொத்த தீர பவரையும் நம்ம டானடோஸ் உடம்புல இறக்க அவர் வந்து வெடிச்சு இறந்து போயிடறாரு. இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது நம்ம டீமோஸ் வந்து இறந்து கிடக்குறான். ஸோ தன்னால் திரும்பவும் காப்பாற்ற முடியல அப்படிங்கிற சோகத்தோட டீமோஸை தூக்கிட்டு வெளியில் நடந்து வர்றாரு. அந்த இடத்துல கரெக்டாக அந்த வெட்டியாக ஒரு குழி தோண்டி வச்சிருக்கான். அந்த குழியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமோஸை போட்டுட்டு அவருக்கு தேவைப்படுற ஆயுதத்தையும் அந்த இடத்துல நட்டு வச்சுட்டு அந்த சூசைடல் கிளிஃப் அதாவது தற்கொலை செய்கிற இடத்துல போய் நிற்கிறாரு தானும் குதிச்சு இறக்குறதுக்கு. அப்போ தான் ஒரு யோசனை வருது, நான் என்னவா மாறிட்டேன், கடவுள் என்னை எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பின்னாடி அந்த வெட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் சாவு,
இந்த உலகத்தை அழிக்க போறதவன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிடுறாரு. நம்ம கிரேடோஸ்க்கு என்ன யோசிச்சாருன்னு தெரியல. அந்த டைம்ல பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அத்தினாவும் வராங்க. அத்தினா வந்து இந்த உலகத்தில் பிடிச்சிருக்க ஒரே பாண்ட், அதாவது உன் மொத்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க, காடா மாற தகுதி உனக்கு வந்துருச்சு, மொத்த நாலேஜ் நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம அத்தினா வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் நம்ம கிரேடோஸ்க்கு வந்து மொத்த நாலேஜை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் கிரேடோஸ் அதை உதறி தள்ளிட்டு நான் கடவுளே வெறுக்கிறேன், அவங்கள ஒருத்தனா நான் வந்து மாற விரும்பலை, கடவுள் எனக்கு செஞ்சதை நான் மறக்க மாட்டேன், கண்டிப்பாக இதை நான் பழித்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவரோட காட் ஆஃப் வார் த்ரோனில் போய் உட்கார்றாரு. இந்த பக்கம் அத்தினா வந்து பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிடு பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதை வச்சு நிறைய பேர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்காங்க கிரேட்டோஸோட அப்பா பேர் என்னன்னு சொல்லி. ஆரம்பத்தில் கேள்வி கேட்டேன், தெரிஞ்சவங்க மறக்கமைக்கல கமெண்ட் பண்ணுங்கள். கிரேட்டோஸ் காட் ஆஃப் வார் அரியணையில் உட்காந்துக்கிட்டு வெறி கொண்ட வேங்கையை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. இதோட கேம் முடியுது. அவ்வளோதானா நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது, அதில் அந்த வெட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டோஸோட அம்மாவை தூக்கிட்டு வந்து டீமோஸ் பக்கத்துலேயே புதைக்கிறேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு குழியை வெட்டி வச்சுக்கிட்டு இன்னும் ஒருத்தன் தான் பாக்கி அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் நம்ம கிரேட்டோஸ் காட் ஆஃப் வாரோட மொத்த ஆர்மரியும் போட்டுக்கிட்டு காட் ஆஃப் வார் டூ கேம் ஏங்க இந்த ஸ்டோரியில் வந்து எக்கச்சக்கமாக இருங்க, ஏற்கனவே நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இதில் இப்போ இந்த ஒரு ஸ்டோரியிலே நிறைய விஷயங்கள் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவர் மூச்சு விடாமல் சொன்ன மொத்தமே புது புது விஷயங்கள் தான் வந்துகிட்டே இருக்கு, எதை கவனிக்கிறதுனே தெரில, அவ்வளோ ஸ்பீடாக சொல்லி முடித்தார். பட் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ வந்து இது வரைக்கும் வந்து ஒய்ஃபு குழந்தை அவ்வளோதான் நினச்சேன். இப்போ அதுக்கும் பின்னாடி மெமரி போனால் அவருக்கு ஒரு தம்பி இருந்திருக்காரு. ஸோ அவங்க அம்மா தான் அந்த மெமரியை வந்து அவனுக்கு தோண வச்சு வர வச்சுருக்காங்க. இது அவங்களோட இது. எனக்கு என்னென்னா, இப்போது அவங்க அம்மா வந்து இது ஒரு யூஸ்க்கு உயிரோடு வச்சுருக்காங்களா, அதே மாதிரி அவங்க பொண்டாட்டியும் புள்ளி இந்த மாதிரி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த மெமரி அப்போ அவனுக்கு எப்படி வருது, திரும்ப திரும்ப அவனுக்கு மெமரி வருதுன்னா அப்போ அவங்க ஒய்ஃபு கூட இதை தூண்டி விடலாம் இல்லையா, என்னை நோக்கி வான். இப்போ அவங்க அம்மா அப்படி தானே பண்ணாங்க, அந்த மெமரியை இப்போ வர வச்சு என்னை நோக்கி வான்ட்டு. அதே மாதிரி இவனுக்கு அந்த கணவர் ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ஒய்ஃப் இதை பண்ணுறாங்களோ அப்படின்னு டவுட்டாக இருக்குது. என்னை நோக்கி வா, நான் காப்பாற்றுன்றதுக்காக கூட பண்ணலாம் இல்லையா, எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன் அந்த டவுட் வந்துச்சு, இப்போ கிரேட்டோஸ் வந்து இப்போ இதான் நிலவரம் தெரிஞ்சு என் கையாலேயே நான் வந்து ஒய்ஃபையும் மகளையும் கொண்டுட்டேன்றப்போ அப்பயும் இறக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம், ஏன் பண்ணலை, திரும்ப திரும்ப ஏன் போராடிட்டுருக்கேன், எது இப்போ போராடி என்ன பண்ண போய், ஒய்ஃபும் குழந்தை ரிட்டர்ன் வர போகிறதில்ல, நீ சண்டை போட்டாலும் என்ன பண்ணாலும் ஒன்றும் இல்லை, ரிவெஞ்சு. சரி, அந்த யார் வந்து உன்னை இந்த இதுக்கு பண்ணாங்களோ அவங்களையும் கொண்டுட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதோடு அவன் இறக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். பட் வந்து திரும்ப திரும்ப ஓடிட்டுருக்கானா, அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குதுன்னு தானே அர்த்தம், அவனை ஓட வைக்கிறது அந்த மெமரிஸ் தானே. ஸோ அதை நோக்கி வான்றது தான். இப்போ தம்பி இருக்கான், தம்பி காட்டினாங்க, சரி போய் தம்பியாவது காப்பாற்றலான்னு போனால் அவன் வந்து இருக்கிற கோபத்தில் அடித்தான். இப்போ பாருங்கள், தம்பியும் காப்பாற்ற முடியலும் போது அவனுக்கு உடனே என்ன தோணுச்சு, நம்மளும் செத்துடலாம், சூசைடு பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அந்த மாதிரி என் ஒய்ஃப் விஷயத்தை தோணல. ஸோ அப்போ அவங்க ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் அர்த்தம், அவனை சாவிடாமல் அந்த ஒரு இது பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அவசரப்பட்டு அவன் உயிர் இழக்காமல் அதை நோக்கி போனால் தான் நிறைய உண்மைங்க தெரிய வரும் போல். அதே மாதிரி எங்கள் அத்தினா அவங்க வந்து பிரதர் நாங்கள், அது இன்னும் ஷாக்கு. ஸோ அவங்க அப்பா நிறைய வேலை பார்த்துக்கிறேன்னு தெரியுது. ஸோ இவங்களும் ஒரு வேலைக்கில் கனெக்ட் தான். ஸோ தம்பியை காப்பாற்றணும், இவன் தான் வந்து அழிக்கிறதுக்கு இதுன்றதுனால கிரேட்டஸோட தம்பியை கூப்பிட்டுன்னு வந்திருக்காங்க. இவனுக்கு இவனுக்கும் அந்த சிம்பிள் இருந்திருக்கும், அவங்க கண்ணுக்கு வந்து இவன் அந்த வெள்ளை அந்த சாம்பிள் நிறத்தில் இருக்கனால அந்த டைமுக்கு தெரியோ என்னமோ அவங்க தம்பி தான் வந்து கொல்ல போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்று போயிட்டாங்க. ஸோ இது அத்தினோட வேலை தான், இவனை காப்பாற்றணும், இவன் தான் வந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவான்றதுக்காகவே வச்ச மாதிரி தெரியும். ஸோ இப்போ கிரேட்டோஸோட வேலை இந்த ஆர்மர்லாம் போட்டு இப்போ காடாக வரானா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அப்பாவை நோக்கி தான் போவான். ஏன்னா அவங்க அப்பா தான் எல்லா விஷயமும் இருக்குது, எதனை எதை சுற்றினாலும் திரும்ப அவங்க அப்பா கிட்ட தான் வந்து நிற்குது. தம்பி தேனா சரி, வாய்ஸ் தேனா சரி, காடு இது அதுன்னு எந்த இதுவும் சத்தியம் அது இது நீதினாலும் எது நோக்கி போனாலும் அந்த அப்பா நோக்கி தான் போகுது. ஸோ அவர்கிட்ட தான் விஷயமே இருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமாக இப்போ ஆள் வந்து பல்காக ரெடி ஆகிக்கிறது அவங்க அப்பா கிட்ட மோதத்துக்காக தான் இருக்கும். ஸோ இப்போ அவர் யாரும் கண்டுபிடிக்கணும், அவர் யாரும் கண்டுபிடிச்சாலே இங்கே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும், அவர் தான் வச்சு விளையாடுற மாதிரி தெரியுது. ஓகே, எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.